பீரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வெள்ளப்பட்டியலோட என்னென்ன மீன் வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஏகப்பட்ட வெரைட்டி மீன் வந்திருக்கு. நல்ல ஃப்ரெஷ்ஷான 7 கிலோ சைஸில் உள்ள நெய் மீன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உங்களுக்கு இது ரவுண்டு கட் பண்ணி தரலாம், கறி கட்டிங் பண்ணி தரலாம், ஸ்கின் ரிமூவ் பண்ணி தரலாம், போன்லெஸ்ஸாகவும் கிடைக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ வாங்கிக்கலாம். அடுத்து நல்லா பெரிய சைஸ் கடல் சீலா நீங்கள் துண்டு போட்டிருக்கோம், நல்ல பெரிய சைஸு. அடுத்து மஞ்சப்பாறை, அதுவும் நல்ல பெரிய சைஸ் மஞ்சப்பாறை, அதுவும் நீங்கள் துண்டு கிடைக்கும். இதுவும் உங்களுக்கு எப்படி வேணாலும் உங்கள் இஷ்டப்படி வெட்டி தரலாம். அப்புறம் வத்தப்பாறை ஃபுல்லு ஒரு மீன், 800 சைஸில் இருக்குது, நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்புறம் கருப்பு வாவல், 1 கிலோ 1.5 சைஸில் உள்ள பெரிய வாவல், பார்த்தாலே தெரியும் கருப்பு வாவல். அடுத்து கலவா மீன், கலவா மீன் வந்து உங்களுக்கு வந்து 1.25 கிலோ 1 கிலோ சைஸில் ஒரு ஃபுல் மீன் அந்தளவு வரும். அடுத்து அதிலே புள்ளிக்கலவை உங்களுக்கு வந்து 600 கிராம் 500 கிராம் 1.5 கிலோ சைஸு அந்த மாதிரி. அடுத்து கடல் சீலா ஃபுல்லு, ஒரு மீன் 1 கிலோ 1.5 கிலோ சைஸில் அந்த 3/4 கிலோ சைஸு இருக்குது கடல் சீலா ஃபுல்லு. அப்புறம் நெடுவா ஃபுல்லு உங்களுக்கு வந்து 800 கிராம் 700 கிராம் சைஸில் உள்ள மஞ்சவால் நெடுவா, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வெலமீன் வந்து 1 கிலோவில் 2 மீன் நிற்கிற அளவு பெரிய சைஸு, உங்கள் பார்த்தாலும் தெரியும் 1 கிலோ வந்து 1/2 கிலோ 800 கிராம் 700 கிராம் சைஸ் வரைக்கும் இருக்குது. அடுத்து வெள்ளவால் வந்து 1 கிலோவில் 3 மீன் நிற்கிற அளவு பெரிய மீன் தான், நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்புறம் பொன்னாரை வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது உங்களுக்கு 600 கிராம்லேருந்து 1.5 கிலோ சைஸ் வரைக்கும் ஃபுல் மீன் சைஸில் இருக்குது. அடுத்து மலுவன் கறிக்கு நல்லா இருக்கும்பாங்க மலுவன் மீன். அடுத்து வாவலில் குட்டி கருப்பு வாவல் குட்டி, 1 கிலோவில் 4-5 நிற்கும். அடுத்து சென்னவரை வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, உங்களுக்கு வந்து 1 கிலோவில் 4-5 மீன் நிற்கும் அப்படி சைஸில் உள்ளது. அடுத்து ஐல கொஞ்சம் சின்ன சைஸ் தான், 1 கிலோவில் 8 நிற்கிற மாதிரி, இது பொறிக்க நல்லாயிருக்கும், கோடு போட்டு வெட்டி க்ளீன் பண்ணி தரலாம். அடுத்த ஃப்ளவர் ரால், இது 1 கிலோவில் 35-40 நிற்கக்கூடிய கூட கவுண்டிங். அடுத்து வெலமீனில் ஸ்மால் சைஸு, இது 1 கிலோவில் 3-4 மீன் நிற்கும். அடுத்து ரெட் ரிங் ரால், இது 1 கிலோவில் 20-25 வரைக்கும், 25 மேலே தான் நிற்கும். அடுத்து புளிமீன் நல்லாயிருக்கும், இது வெலமீனில் ஒரு ரகம் புளி மீன், இது உங்களுக்கு வந்து 1 கிலோவில் 7-8 நிற்கிற சைஸில் உள்ளது. அது கோவாஞ்சி உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இப்போ சைஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, இது உங்களுக்கு 1 கிலோவில் 3-4 வரை நிற்கக்கூடிய சைஸில் இருக்குது. இந்த சாலை நல்ல கரமடி சாலை நல்ல சூப்பராக இருக்குது, பார்த்தாலும் தெரியும் நல்ல கரமடி சாலை. அப்புறம் எங்கள் பீரிச் குடும்பத்தில் புதுசாக ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்கோம், அது நீங்கள் ஆப்பில் டவுன்லோட் பண்ணால் டெய்லி ஒரு லெவலில் ஒரு ஆஃபர் போட்டுட்ருக்கோம், கொஞ்சம் ஆஃபர் டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கு விரைந்து சேவை செய்ய எங்களுக்கு உதவியாக இருக்கும். அப்புறம் கனவா, நல்ல பெரிய சைஸ் கனவா, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல 1 கிலோவில் 3-4 நிற்கக்கூடிய சைஸ் தான், நல்ல பெரிய சைஸ் கனவா. அப்புறம் குதிப்பு மீன், மீடியம் சைஸ் தான், ரொம்ப பெருசும் இல்லை சின்னதும் இல்லை, 1 கிலோவில் 14-13 நிற்கிற சைஸில் உள்ளதாக இருக்குது. அப்புறம் நவரை, சென்னை சைடில் சங்கராம்பாங்க, நல்ல பெரிய சைஸ் தான், 1 கிலோ 4-5 வரை நிற்கும். அப்புறம் கருணத்திரி, இதில் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், இதுவும் உங்களுக்கு உங்களுக்கு க்ளீன் பண்ணி தரோம்னா 1 மணி போல் ஃப்ரீயாக இருந்தால் கிடச்சிரும், க்ளீன் பண்ணி தருவோம் நாங்கள். கிளாத்தி மீன் நிறைய விரும்பி கேட்குறாங்க, குழம்புக்கு சூப்பராக இருக்கும் கிளாத்தி, இது நாங்கள் தோலை உரித்து க்ளீன் பண்ணி தரலாம். அப்புறம் கண்ணங்குளிச்சா நல்ல பெரிய சைஸு, இப்போ ரெண்டு மூணு நாளாகிட்டு சின்ன சைஸ் கனவுகள் தான் வந்துட்டு இருந்து, இப்போ பெரிய சைஸு 1 கிலோ 2 தான் நிற்கும், அந்த அளவு சைஸ் உள்ள பெருசு. அப்புறம் இந்த மீன்லாம் நாங்கள் சமையல் செய்தும் தரப்படும். எங்கள் பீரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.